நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி ஆகியோரை தொடர்ந்து செப்டம்பர் 16 தேதி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு சொந்தமான 28 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில ஈடுபட்டிருக்கிறாங்க. வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த கே சி வீரமணி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறதா அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தது. இதனால இவர் மீது 3 சட்டங்கள் கீழே கே சி வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில 2016 2021 ஆண்டு வரையான காலகட்டம் வரைய கே சி வீரமணி தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறதா லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னோட முதல் தகவல் அறிக்கையில பதிவு செஞ்சிருக்கு. அதாவது 28,78,00,000 ரூபாய், அதாவது தன்னுடைய வருமானத்தை விட 654% அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறதா அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில கே சி வீரமணிக்கு சொந்தமான எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில சாந்தோம், அண்ணாநகர், கொளத்தூர், சூளைமேடு, அடுத்து திருவண்ணாமலை, திருப்பத்தூர், பெங்களூர், ஜோலார்பேட்டைன்னு 28 இடங்கள்ல கே சி வீரமணிக்கு சொந்தமான 28 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் செப்டம்பர் 16 தேதி சோதனையில ஈடுபட்டு வராங்க. இதனால ஜோலார்பேட்டை பகுதியில லஞ்ச ஒழிப்புத்துறையோட இந்த நடவடிக்கையை எதிர்த்து அதிமுக இருந்து அங்க திரண்டுட்டாங்க. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினோட இந்த நடவடிக்கையை எதிர்த்து கே சி வீரமணியோட ஆதரவாளர்கள் அங்க காவல்துறையினரை எதிர்த்து ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதனால அங்க இருந்த காவல்துறையினருக்கும் கே சி வீரமணியோட ஆதரவாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் கே சி வீரமணியோட ஆதரவாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அமைச்சரை வந்துட்டு யாராவது தொண்டர்களோ இல்ல வழக்கறிஞரோ யாராவது பார்க்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இது பத்தி கே சி வீரமணியோட வழக்கறிஞர் சொல்லும் போது, ஏற்கனவே வந்துட்டு முதல் தகவல் அறிக்கையில 28 கோடி ரூபாய் வந்து அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து உள்ளவிட மறுத்துட்டாங்க, சோதனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வழக்கறிஞரோட தேவை ஏதாவது ஏற்பட்டா அவங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. எங்ககிட்ட அந்த 28 கோடி ரூபாய் கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கே சி வீரமணிக்கு சம்பந்தமான இந்த 28 இடங்களை நடந்துட்டு வர இந்த ரெய்டு பத்தி நாமளும் விசாரிச்சோம். அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது கே சி வீரமணி ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ந்து போராடுறவங்க கூட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறவரு, கி வீரமணி மற்றும் தீக்க கழகத்தினரோட ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு தகவல் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கே சி வீரமணி ஏற்கனவே எம் ஆர் விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல ரெய்டு நடந்தப்போ அடுத்து தனக்கு வரலாம் அப்படின்னு கருதி கே சி வீரமணி கி வீரமணியை சந்திச்சு இதை பத்தி பேச போயிருக்கிறாரு. அப்போ கி வீரமணி ரெய்டு சம்பந்தமான விஷயம் இந்த நிலையில இந்த செப்டம்பர் 16 தேதி கே சி வீரமணியுடைய சொந்தமான இடங்களில் இந்த நடக்கிற ரெய்டு துரைமுருகனுக்கே செப்டம்பர் 16 தேதி தான் தெரியும். அந்த அளவுக்கு எல்லா நடவடிக்கையும் பயங்கர ரகசியமா எடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க கே சி வீரமணியோட ஆதரவாளர்கள். ரெய்டுல அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் கிடைக்க இருக்கு தொடர்ந்து உடனடியா தெளிவாக மின்னம்பலம் சேனல்ல பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.